வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட தேவ வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல போகின்றோம் யோவான் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தில் பதி நான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளே கடந்து போகிறார் அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளே வந்து அந்த தேவாலயத்திற்குள்ள அவர் கடந்து போகிற வேளையில அங்கு பார்க்கிறதான சூழ்நிலைகளை கண்டு அவர் ஆவேசம் அடைகிறதை நாம் பார்க்கின்றோம் பயங்கர கோபம் அவருக்கு உண்டாகுகிறது கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டாக்கி அவர்கள் யாவரையும் துரத்தி அடிக்கிறார் அவ்வளவு கோபம் ஏசு கிறிஸ்துவுக்கு வெளிப்பட்டதாக இந்த பகுதியில நம்ம பார்க்கின்றோம் தேவாலயத்தில் அவர் என்ன பார்த்தார் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் இயேசு கண்டார் ஆலயத்திற்குள்ள யாரை பார்க்கிறாரு ஆண்டவர் அங்கு புறா விற்கிறவர்கள் ஆடு விற்கிறவங்க மாடு விற்கிறவர்கள் இவர்கள் யாவரையும் தேவாலயத்திற்குள்ளே ஏசு கண்டதின் நிமித்தம் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம் ஆவேசம் கொண்டார் அவர் கோபம் அடைந்து ஒரு கயிற்றை எடுத்து அதனால் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திலுக்கு புறம்பே துரத்திவிட்டு விட்டு காசுக்காரர்களுடைய காசுகளை எல்லாம் டேபிளெல்லாம் கவிழ்த்து தள்ளி போட்டு அந்த டேபிளில் இருக்கிற அந்த காசுகள்லாம் கீழே கொட்டி விழுகிற அளவிற்கு பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போடுகிற அளவிற்கு இன்ஃபர்மேஷன் போர்ட் நோட்டீஸ் போர்டு மாதிரி பலகைகள் இருந்திருக்கும் இது இங்கே இவ்வளோ விலை இந்த ஆடு இத்தனை விலை இந்த மாடு இத்தனை விலை என்று போட்டு அங்கே போர்டு போட்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் கவிழ்த்து போட்டு அவர் சொல்லுகிறாரு இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் புறா விற்கிறவர்களை பார்த்து சொல்லுறார் மாடு விற்கிறவங்களை பார்த்து சொல்லுறார் இவைகள் எல்லாவற்றையும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க என் பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் இயேசு பாருங்க அந்த நேரத்தில் சீஷர்கள் அந்த பதினேழாவது வசனம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அந்த வசனத்தை அவர்கள் நினைத்த வேதம் சொல்லுகின்ற அந்த வசனம் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் பிரியமானவர்களே நினைவு கூறுகிறதற்கு அந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிருக்கிறது ஏசு கிறிஸ்து பட்ட கோபம் ஏன் அந்த கோபத்தை ஆலயத்திற்குள்ள வந்து தேவாலயத்திற்குள்ள படுகிறார் ஏன் என்றால் அங்கு ஒரு விற்பனை நடக்கிறது அந்த தேவாலயத்திற்குள்ள விற்பனை நடக்கிறது கடை வீதிகளில அல்ல பிளாசாவில் அல்ல மால்களில அல்ல வீதிகளில் கிடையாது தேவாலயம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஸ்தலம் அது ஒரு புண்ணிய ஸ்தலம் அது பரிசுத்தமான ஸ்தலம் அது பரிசுத்தன் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் அந்த இடத்துல அங்கு ஒரு விற்பனை நடக்கிறதை ஏசு கண்டு அவர் அங்கு ஆவேசம் அடைகிறார் தன்னுடைய பிதாவின் வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்று சொல்லி பார்க்கின்றோம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு விற்பனை இந்த இடத்துல நடக்கிறது நமக்கு விற்பனை என்றால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா சேல்ஸ் போட்டுட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எங்கேயாவது ஒரு அற்பின் பண்டிகை இல்லைன்னா ஏதாவது ஒரு கூடுகையில் எல்லாரும் இணைந்து அந்த இடத்துல அது விற்கிறாங்க இது விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விற்பனை என்ற ஒரு போர்டை பார்த்த உடனேயே உற்சாகம் எல்லாருக்கும் உண்டாகிவிடும் விசேஷமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இந்த சேல்ஸ் போர்டு எங்க இருக்கிறதோ அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு உற்சாகம் இருக்கும் யோசிக்க ஆரம்பித்தான் அப்போ ஒரு பெரிய சேல்ஸ் நடக்கிறது ஒரு பெரிய எக்ஸிபிஷன் போல ஒரு விற்பனைக்குரிய நாள் உண்டாயிருக்கிறது காலையிலிருந்து ராத்திரி வரையிலும் அனுதினமும் அந்த தேவாலயத்துல புறாவை கொண்டு வந்துடுவாங்க ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்துருவாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி அங்கே பிரியாணி ஸ்டால் போட்டு இருக்கக்கூடும் கேஷ் சேல்ஸ் காசுக்காரர்களுடைய விற்பனை என்று சொல்லுகிறார வேற அது என்னது கேஷ் கவுண்டர் அங்கதான் வந்து காஷை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் அங்க இருந்து டோக்கன்களை வாங்கி கொண்டு போக வேண்டும் இப்படியா லவ் பேர்ட்ஸ வித்திருப்பாங்க புறாக்களை வித்தவங்க கிளிய வித்திருப்பாங்க இன்னும் டிரெஸ் சுரிதார் பெண்களுக்கு புடவைகள் பெண்களுக்கு உரிய ஆபரணங்கள் சிறு குழந்தைங்களுக்கு உரிய டாய்ஸு பிளாஸ்டிக் கடைகள் கண்டெய்னர் பாக்ஸஸ்ஸு இப்படி ஒன்றொன்றாய் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் வசனம் போட வித்திருப்பாங்க கிறிஸ்துவர்களுக்கு உரியதானே சகல பொருட்களை நாங்கள் இங்கே விற்கிறோம் என்று சொல்லி அந்த தேவாலயத்தில் வந்து அவர்கள் விற்று கூட இந்நாட்களில் நடக்கிறது தானே சிடி கேசட் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க வசனம் போர்டு வச்சுருப்பாங்க ஏன் போதாதைக்கு பொறித்த மீன்கள் நல்ல கமகமனு வாசனை அடிக்கும் அந்த பொறித்த மீன் வாசனை நம்மளை டைரெக்டாக அந்த கடைக்கு இழுத்து கொண்டு போகும் சிக்கன் சிக்ஸ்டி உடைய வாசனை அந்த பக்கத்துக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகும் சிக்கன் பகோடான்னு போர்டு போட்டிருப்பாங்க ஒரு பிளேட்டு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் என்று போட்டிருப்பாங்க இப்படியாக ஜூஸ் கடைகளும் காபி கடை டீ கடை இட்லி கறி கடை பிரியாணி கடை என்று பல கடைகள் அந்த விற்பனையில் இந்நாட்களில் இருக்கிறதே இப்படியாக அந்நாட்களில் தேவாலயத்திற்குள்ள நடைபெற்றிருக்கிறதை ஏசு கண்டு அவர் கோபமுற்று ஆவேசம் அடைந்து என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்குகிறீர்கள் இங்கு விற்காதீர்கள் என்று சொல்லி அவர் கண்டிப்பாய் பேசுகிறதையும் கோபம் அடைகிறதையும் நான் பார்க்க முடிகிறது என்ன இந்த காலங்களில் இப்படிப்பட்ட விற்பனை காரியங்களில் கிறிஸ்தவர்களுடைய திருச்சபைகளுக்குள்ள ஒன்றை விட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்லரு ஜிம்மு ஸ்பாவு பெண்களுக்கான கோல்டன் ஜுவல்லரி கடைகள் இதைத்தான் நம்ம விட்டு வச்சிருப்பாங்களே ஒழிய மற்றபடி ஊரில் ஆகப்பட்ட எல்லாத்தையும் இந்நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்க எல்லாவற்றையும் இப்போ உள்ள காலத்திற்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க என்ன நடைபென்று பெற்றுக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சற்று நம்ம யோசித்து பார்ப்போம் அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது அவருடைய பிதாவின் வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததுனால அவருக்குள்ள ஆவேசம் உண்டானது அவருக்குள்ள கோபம் உண்டானது தேவனுடைய வீட்டில் இப்படிப்பட்ட விற்பனைகளை விற்காதுருங்க இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்யாதிருங்க திருச்சபைகளில ஊழியங்களில வியாபார எண்ணத்தோடு கூட நீங்கள் ஊழியங்களை செய்யாதிருங்கள் என்று நம்மை பார்த்து உணர்த்துகிறத நாம் இந்த சம்பவத்தில் பார்க்க முடிகிறது அங்க கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள் விற்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று மத்தையும் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல பனிரெண்டாவது பதிமூன்றாவது வசனத்துல பார்க்க முடிகிறது உள்ள வந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க விற்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா தேவன் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறாரு வியாபார ஸ்தலமாக்காத கர்த்தருடைய பணி ஸ்தலம் கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடைய திருச்சபை கர்த்தரை ஆராதிக்கிற புண்ணிய ஸ்தலம் அது புண்ணிய ஸ்தலமாக இருக்கட்டும் பரிசு இருக்கட்டும் ஆனா கர்த்தரை விற்கிற ஏசுவை விற்கிற தேவனை விற்கிற ஒரு வீதியை போல தெரு வீதியைப் போல வியாபார ஸ்தலத்தை போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படிப்பட்ட நபர்களை என்ன செய்கிறாரு வெளியே துரத்துகிறாரு ஆசனங்களையும் அவர் கவிழ்த்து போடுகிறாரு கோபம் அடைகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சொல்ற ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் என்னுடைய பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று அவர் சொல்லுகிறார் அவர் ஒரு வசனத்தை அவர் ஞாபகப்படுத்தி இருக்கக்கூடும் வேத சுருளில் இருந்து இரேமியா தீர்க்க தரிசி ஏழாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்துல அந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் எண்ணாமும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ இதோ நானும் இதை கண்டேன் என்று தேவாதி தேவன் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை இயேசுவுக்கு ஞாபகம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே அது நிமித்தம் அவர் என்ன செய்கிறாரு கோபம் அடைகிறார் பிதா பல முறை தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர் ஜனங்களோடு பேசின இந்த வார்த்தைகளை நம்ம செவி கொடுக்காமல் ஜனங்கள் இருக்கிறார்களே ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே என்ற தென் நிமித்தம் வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்து விடத்தில் பட்சித்து போட்டது என்பதை நாம் நன்கு அறிகின்றோம் பிரியமானவர்களே விற்கக்கூடாது விற்பனையை வெறுக்கிறார் இயேசு எந்த இடத்துல ரோட்டு கடையை பார்த்து அவர் சொல்லலை மால்களை பார்த்தவர் சொல்லலை வியாபார ஸ்தலங்களை பார்த்தவர் சொல்லலை பிஸ்னஸ் சென்டர்ஸை பார்த்து அவர் சொல்லலை ஆனால் தேவனுடைய பெயரை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு என்கின்ற உன்னதமான அந்த நாமத்தை சொல்லி அவருடைய திருச்சபைகளுக்குள்ள அவருடைய ஸ்தலங்களுக்குள்ள அவருடைய ஊழியங்களுக்குள்ள வியாபாரமாய் செய்து வருகிறதான ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் ஆவேசம் அடைந்து என் பிதாவின் வீட்டை நீங்கள் குகையாக எப்படி மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி ஏசு அவர் பட்சிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது கோபம் அடைகின்றதை பார்க்க முடிகிறது சாதாரண பொருளை விற்கிறதற்காக அவர் கோபப்படல ஒரு பொறிச்ச மீனை விற்கிறதுக்காகவோ இல்ல சீடிகளை விற்கிறதற்காக அவர் கோபப்படல வேதத்தின் அடிப்படையில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம் இயேசு இந்நாட்களில இருக்கிற பணிஸ்தலங்களை செய்கிறோம் உன்னதமான ஊழியத்தை செய்கிறோம் என்கின்றவர்களையும் அவர் பார்த்து தான் அவர் இப்படியாய் ஆவேசம் அடைந்து கோபம் அடைந்து அவர் கோபப்படுகிறதை பட்சிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஊழியத்திற்கு நம்ம வருகின்றோம் பணியை கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும் என்று வருகின்றோம் ஆனால் பணி ஸ்தலங்களை வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது அந்த வியாபாரத்தின் எண்ணத்தோடு பணிகளை செய்யக்கூடாது அதை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது கர்த்தர் அதிக அதிகமாய் வெறுக்கிற ஒரு காரியம் இப்படிப்பட்ட தேவனுக்கு உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு we start selling Jesus Christ. We start selling God. கர்த்தரை தேவாதி தேவனை விற்று கொண்டிருக்கிற பார்த்து கர்த்தர் ஆவேசம் அடைகின்றார் வேதத்தின் அடிப்படையில் மூன்று காரியங்களை விற்கக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தரனை எதிர்பார்க்கிறார் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன் எவைகளை விற்கக்கூடாது என தேவன் வேதத்தில் அறிவுறுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது என்னோடு திருப்பி கொள்ளுங்க எபிரேகர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறை நாம் வாசிக்க கேட்போம் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இங்க பாருங்க ஒரு காரியம் விற்கப்படுகிறது யாரால் விற்கப்படுகிறது ஏசா என்கின்ற ஒரு மூத்த மகன் அந்த ஏசா என்கின்ற மூத்த மகன் தன் தகப்பன் ஆகிய ஈசாக்கு சிரேஷ்ட புத்திரன் அவன் தான் சைல்டு அவன்தான் எல்லாவற்றிலும் உரிமை கொண்டாடக்கூடியவன் அவன்தான் தலைப்பிள்ளை ஆனா அவன் அவனுடைய தலைப்பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை அவனுடைய சேஷ்ட புத்திரன் என்கின்ற ஸ்தானத்தை இங்கு ஏசா விற்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது என்னோடு திருப்பி கொள்ளுங்க யாக்கோபு இவர்களுடைய சம்பவம் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி மூன்று வரையிலும் அங்க நடைபெறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஆல்மோஸ்ட் விண்சா தான் பிறந்தாங்க ஆனா இவன் ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்துட்டான் இவன் ஒரு செகண்ட் பின்னாடி பிறந்துட்டான் இவன் குதிங்கால பிடிச்சிக்கிட்டே அவன் வெளியே வந்துட்டான் இந்த ரெண்டு சகோதரர்கள் மத்தியில ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இவன் வேட்டையாடிட்டு வந்து அவனுக்கு பாகம் எடுக்கிறது இருக்கிறது அதனால ஏசா வந்து எனக்கு கொஞ்சம் கூழு கொடுன்னு கேட்குறான் யாக்கோபு வந்து கூழ காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்போ யாக்கோவ் அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு அவன் சொல்லுறான் உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு இன்றைக்கு நீ விற்று போடு என்று முப்பத்தி ஓராவது வசனத்துல யாக்கோபு ரொம்ப தீவிரமாய் கேட்கிறதை அவன் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இங்கு ஒரு விற்பனை நடைபெறுகிறது அந்த ஏசாக்கு தன் ஜீவன் ரொம்ப முக்கியமாய் தெரிஞ்சிச்சு புத்திர பாகம் முக்கியமாய் தெரியல அவனுடைய ஜீவிய காலம் அவனுடைய ஜீவனம் அவனுக்கு முக்கியமாய் தெரிஞ்சிச்சு அதனால் அவன் என்ன செய்கிறான் அடப்போப்பா இந்த சேஷ்ட புத்திரப்பாக மாத்திரம் நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்ற எனக்கு கூழ மாத்திரம் கொடுத்துடு என்று சொல்லி அவன் முறுமுறுக்கிறதை பார்க்க முடிகிறது சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான் இதைத்தான் எபிரேய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் ஒரு வேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவர்களாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க சேஷ்ட புத்திர பாகம் உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய புத்திர சுவிகாரத்தின் பாக்கியங்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய சேஷ்ட பாக்குங்க வி ஆர் ஹெஸ் சில்ட்ரன் அவருடைய பிள்ளைகள் நாங்க அவருடைய குமாரர்கள் நீங்க அவருடைய குமாரத்திகள் நீங்க நான் அவருடைய குமாரத்தி நான் அவர் ராஜாதி ராஜான்னா அவருடைய குமாரத்தி நான் நான் ராஜகுமாரத்தியாய் நான் இருக்கின்றேன் அதையே விற்று போட்டுட்டா எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் வேண்டாம் எனக்கு புத்திர சுவிகாரம் வேண்டாம் எனக்கு இருக்கிற பிறப்பின் உரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வித்து போட்டுட்டா யோசிப்பார்ல கர்த்தர் யோசிப்பார்ல பிதாவாகிய தேவன் உங்களுக்காக தானே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவ அவர் அனுப்புனாரு ஏதேன் தோட்டத்திலேயே இந்த விற்பனை போட்ட காரியம் ஏதேன் தோட்டத்திலேயே ஆதியாகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்திலேயே அங்க துவங்கி ஆயிடுச்சு தந்திரமுள்ள வலு சொற்போம் வந்து ஸ்ரீயானவ இடத்துல வந்து கேட்டு அவளும் என்ன செய்தா தன்னுடைய பிதாவாகிய தன்னை உருவாக்கின தேவன் அந்த நிமிஷத்தில் அவ மறந்துட்டா அந்த பிசாசு சொன்ன வார்த்தைகளையும் வசனிப்பான வார்த்தைகளின் மேல் அவள் மயங்கிட்டா அவள் கண்மூடித்தனமாக்க எதை கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ எந்த விருட்சத்தின் கனியை புசிக்கல் ஆகாது என்று சொன்னாரோ அதைத்தான் அவ போய் எடுக்கிறா அந்த கீழ்ப்படியாமை என்கின்ற பாவம் அந்த இடத்துல உண்டாகுகிறது அவர்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டாங்க ஆதாமை அவர் மண்ணிலிருந்து உருவாக்கி அவனை தேவ சாயலாக படைத்து தன் சுவாசத்தையே அவனுக்குள்ள ஊதுகிறார் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி அவன் நாசிக்குள்ள ஊதினதினால் அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான் அப்ப அவனுடைய ஜீவன் தேவனுடைய சுவாசத்திலிருந்து வந்திருக்கிறது அவன் தேவனுடைய தேவனுடைய சாயலில படைக்கப்பட்டவன் நீங்களும் நானும் தேவ சாயலில படைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா அவர் எனக்கு அப்பாங்க நான் அவருக்கு பொண்ணு அவருக்கு பொண்ணு நாங்க அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு ஆனா ஏதேன் தோட்டத்துல அங்கு விற்று போட்டார்கள் ஆதாமும் ஏவாளும் அந்நாட்கள் புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்று கொள்ளாத படிக்கு அதை உதாசீனப்படுத்தி கர்த்தரை உதாசீனப்படுத்தி அந்த உரிமையை பிறப்பின் உரிமை உருவாக்கப்பட்ட அந்த உரிமையை அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அவர்கள் விற்று போட்டார்கள் எதுக்காக விற்று போட்டாங்க தெரியுமா ஒரே ஒரு கனிக்காக ஜஸ்ட் ஃபார் அ ஃப்ரூட் ஒரே ஒரு கனிக்காக ஒரு பழத்திற்காக அவர்கள் விற்று போட்டார்கள் நமக்கு ஒரு பிறப்பின் உரிமை இருக்கிறது நாம் இருந்து வரலை நாம பாம்பிலிருந்து வரல நாம பிசாசல் இடத்திலிருந்து வரல தேவனுடைய சாயலில தேவன் மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாய் மாற்றி இருக்கிறார் அப்ப நீங்களும் நானும் எல்லா மனித குலமோ தேவனுக்கு புத்திர சுவிகாரங்களா இருக்கிறோம் நமக்கு ஒரு பிறப்பின் உரிமை இருக்கிறது அவர் எனக்கு பிதா நான் அவருடைய புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்றவர்கள் நமக்கென்று ஒரு பிறப்பின் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிறப்பின் உரிமையை நம்ம விட்டு விடுகிறோம் அந்த கெட்ட குமாரனுடைய உவமையில என்ன நடைபெறுகிறது அவன் தகப்பனுக்கு பிள்ளைங்க அந்த தகப்பனுடைய வீட்டில் அவனுக்கு எல்லாம் உரிமையாக இருந்துச்சு எல்லாம் சகல உரிமையாக இருந்துச்சு சகல ஆசிர்வாதம் இருந்துச்சு சொகுசான வாழ்க்கை இருந்துச்சு ஆனால் ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஃபார் மணி என்னுடைய பாகத்தை கொடுத்து விடும் நான் என்னுடைய நண்பர்களோடு நான் என்னுடைய சிநேகிதர்களோடு நான் கடந்து போய் நான் உல்லாசமாக இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய புத்திர சுவிகார பாக்கியத்தை இழந்துட்டு தான் யா போனான் போயிட்டு அங்க போய் கஷ்டப்பட்ட பிறகு அவன் அனுபவிச்ச பிறகு பன்றி தின்னுகிற தவுடுகளை கூட என்னால சாப்பிட முடியலையே எங்க அப்பா வீட்டுல நான் ராஜா மாதிரி இருந்தேன் எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரர்கள் கூட இதை விட நல்ல சாகாரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களே என்று அவனுக்குள்ள புத்தி தெளிந்த பொழுது அவனுக்குள்ள உணர்வடைந்த பொழுது ஐயோ பரத்துக்கு விரோதமாகவோ பிதாவுக்கு விரோதமாகுவோம் நான் பாவம் செய்தேனே என்று சொல்லி நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி அவன் வரவில்லை ஏன்னா அதை இழந்துட்டான் புத்திர சுவிகர பாக்கியத்தை அவன் இழந்துட்டான் இழந்ததினால அவன் திரும்பி வரும் பொழுது வெட்கப்படுகின்றான் தன் பிறப்பின் உரிமைய எங்க அப்பாவுடைய நான் ரெண்டாவது பிள்ளைன்ற உரிமையை அவனால சொந்தம் கொண்டாட முடியவில்லை அவன் வந்து அவன் சொல்லுகிறான் பரத்துக்கும் உமாக்கும் விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன் வேலைக்காரர்களில் ஒருவனை போல நான் இருக்கிறேன் இது தாங்க நம்மளுடைய நிலைமை இது தாங்க நம்மளுடைய நிலைமை கர்த்த தம்முடைய சாயலில் நம்மளை உருவாக்கினாரு அவரை போல நாம் அவருடைய சாயலில என் பிதாவை போல அவர் மூக்குங்க அவர் வாயுங்க அவருடைய ஜாடங்க அவருடைய தோற்றம் என்னக்குள்ள உண்டாகும்படியாய் நான் படைக்கப்பட்டு இருந்தோம் அவரை நான் மறந்து விட்டு அந்த பிறப்புடைய உரிமையை நான் இழந்து விட்டு நான் விற்று போட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு கனிக்காக ஆல் ஒரு கப்பு கூழுக்காக, ஆப்டர் ஆல் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற காலங்கள் அறுபதோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய காலங்களில் நமக்கு வர வேண்டிய பணத்திற்காக சொகுசுக்காக நம்ம தகப்பனையே இழந்து புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தையே இழந்து அதை விற்று போட்டு அதை பிசாசு நிடத்துல விற்று போட்டு நம்ம கர்த்தரையே நம்ம மறுதளித்து நின்று கொண்டு இருக்கிறோமே அதை கர்த்தர் உணர்த்துகிறார் நம்மளுடைய பிறப்பின் உரிமை விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை த பர்த் ரைட் தேர் இஸ் அ சேல் ஆஃப் யோ பர்த் ரைட் அது எங்கே நடந்தது ஏதேன் தோட்டத்தில் நடைபெற்றது ஏசாவிடத்தில் நடைபெறலைங்க முதல் முதல்ல மனுஷன் உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலேயே தங்கள் உரிமையை விட்டு கொடுத்து விட்டார்கள் உரிமையை விளந்து போனார்கள் அவர்கள் பாவம் செய்தபடியினால் கீழ்படியாமல் போனபடியினால் அந்த கனியை அவர்கள் புசித்தபடியினால அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள் அவர்களுக்குள்ள பாவம் வந்தது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த தேவ சாயலை அவர்கள் இழந்து போனார்கள் அவர்களுக்குள்ள நித்திய நித்திய காலமாக தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய நாட்களையும் இன்பமயமான காலங்களையும் அவர்கள் இழந்து போனார்கள் பிரியமானவர்களே சற்று யோசிச்சு பாருங்க உங்களுடைய பிறப்பின் உரிமையை நீங்கள் இழந்து இருக்கிறீங்க அப்பா பிதா நீங்க அவருடைய புத்திர சுவிகார பாக்கியம் ஏசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி நமக்கு ஒரு புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுத்தவரை நம்ம மறந்துட்டோம் மறுதளிச்சிட்டோம் எங்கேயோ நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் விற்று போட்டோம் ரெண்டாவது வேதம் சுட்டி காண்பிக்கின்றது நெகேமியா ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன் நெகேமியா அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இங்கே ஒரு விற்பனை நடைபெறுகிறது முதல்ல ஒரு விற்பனை நடைபெற்றது அது புத்திர சுவிகாரத்தின் விற்பனை த பர்த் ரைட் சேல் அங்கே நடந்துச்சு இங்கே சகோதரரை விற்கின்ற ஒரு விற்பனை இங்கு நடைபெறுகிறது சொந்த சகோதரர்கள் சொந்த சகோதரர்கள் அந்த யூதர்கள் யாரை விற்று போட்டார்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து அந்த வட்டியெல்லாம் கொடுத்து அவர்களை மீட்டுக்கொண்ட அந்த சகோதரர்களை இவர்கள் விற்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் பெரியமானவர்கள் இங்கு ஒரு சகோதரருக்குரிய ஒரு விற்பனை நடைபெறுகிறதை பார்க்க முடிகிறது சட்டென்று நமக்கு யோசனைக்கு வருகிறது யோசேப்பை அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் விற்று போட்டதை ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அங்கு பார்க்க முடிகின்றது அங்க பாருங்க யூதா என்கின்ற ஒரு சகோதரன் பிற சகோதரர்களோடு சொல்லுகிறான் எப்போ சொல்லுகிறான் பிற சகோதரர்கள் எல்லாம் அதோ சொப்பனக்காரன் வராண்டா அவனை நம்ப கொலை பண்ணி போட்டுடுவோன்னு ஒருத்த சொல்கிறான் ஒருத்தர் சொல்கிறான் அடித்து நொறுக்கிடுவோன்னு சொல்கிறான் ஒருத்தன் சொல்லுறான் அவனை எப்படியாவது நம்ம சாவுக்கு ஒப்பு கொடுத்துருவோம் என்று சொல்லுறாங்க எல்லாரும் சதி திட்டங்கள் தீட்டி கொண்டு இருக்கிற வேலைகளை இந்த இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யூதா தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான் நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவனுடைய இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை கொன்று போடுகிறதுனால நமக்கு என்னப்பா லாபம் சொல்லிட்டு இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்லுகிறான் விற்று போடுவோம் என்று சொல்லுகிறான் அங்கு ஒரு விற்பனை சொந்த சகோதரனே அவன் தப்பு செய்யல அவன் வெந்த ஒரு கெடுதலும் இவர்களுக்கு செய்யவில்லை ஆனா அங்கு ஒரு விற்பனையை இந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து பத்து பேரும் கூடி அவங்க கூட பிறந்த சகோதரன் தன் தகப்பனுடைய மகனுக்கு விரோதமாக அவர்கள் திட்டம் தீட்டி அவனை குழிக்குள்ள தள்ளுகிறதற்கும் அவனை கொலை செய்கிறதற்கும் அவனை விற்று போடுகிறதற்கும் அவர்கள் சதி திட்ட ஆலோசனைகளை அவங்க செய்கிறார்கள் பிரியமானவர்களே உறவை விற்று போடுகிற ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் பார்க்க முடிகின்றது உறவை விற்று போடுதேன் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சகோதரன் என்கின்ற உறவை அவர்கள் அங்கு விற்று போட்டார்கள் கூட பிறந்த அத்தனை பேரும் தன் சொந்த சகோதரன் என்று கூட பாராம என்னுடைய உறவு என்னுடைய பிறப்பு என்னுடைய உரிமை அவன் எனக்கு ரத்தத்துக்கு இருக்கிறான் மாம்சத்துக்கு இருக்கிறான் என்ற உணர்வு கூட இல்லாம தங்கள் உறவையே விற்று போட்டதை நாம் பார்க்க முடிகின்றது இது எதை குறிப்பிடுகின்றது நமக்கும் நம் பிதாவுக்கும் இடையில இருக்கிற உறவை விற்று போட்டுட்டோம் யோசிச்சு பாருங்க பணத்துக்காக ஆர் வில்லிங் ஜீசஸ் கிரைஸ்ட் வெக்கமாயிருக்கின்றது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து என்கின்ற நம்முடைய தேவனை ஒரே பேரான கிறிஸ்து இயேசுவை பணத்திற்காக விற்று போட்டு கொண்டிருக்கின்றோம் அவர் நம்முடைய மூத்த சகோதரன் அதுதான் வேதம் சொல்லுகிறது அவர் எனக்கு அப்பாவா ஆனால் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காக பூமியில கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றா அப்ப அவர் எனக்கு மூத்த சகோதரன் நான் அவருடைய சகோதரியாய் சகோதரனாய் காணப்படுகின்றோம் அப்ப அந்த உறவை நம்ம வித்துட்டோமே நீங்கள் இயேசுவோட இருக்கிறீங்களா நீங்க இயேசுவை உங்கள் சொந்த தேவனாய் நீங்கள் நமஸ்கரித்து கொண்டு இருக்கிறீங்களா உங்கள் பிதாவாகிய தேவனை நீங்கள் உரிமை பாராட்டி என் உறவு அவர்தான் என் அப்பா அவருதான் என்று சொல்லி நீங்க உரிமை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்களா சற்று யோசிச்சு பாருங்க உறவையே நம்ம இழந்து விடுகிறோம் எங்கள் முகவரி வினியாட்டு ஓடியங்கள் நம்பர் ஏழு சவுத் கெனால் ரோட் மந்தவெளி சென்னை மேலும் ஜெப உதவிக்கு என்ற எங்களுடைய தொலைபேசி எண் மூலம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் Admission now in progress. Contact stjohns.adm.dept at gmail.com. Nobel laureates are not created in huge research facilities but in a humble school labs. With the incredible success of the 50 Golden Jubilee years, let your child go on a journey of imagination and creativity. St. John's.